मनुष्याणां सशस्त्रेषु कश्चित् यततिसिद्धये यततामतिसिद्धानां कश्चित् मां वेति तत्त्वतः. இப்போ மூச்சு வந்து தோண்டி வந்துருக்கு. யார் விட்ட மூச்சு நம்ம உள் சுவாசமா எடுத்துட்டு தெரியாது. எந்த நினைவு எங்கிருந்து இப்போ நம்ம இந்த மீடியம் வழியா திங்கிங்கா மாறி போயிட்டு இருக்குன்றது சொல்ல முடியாது. நானே பிடிக்க முடியாது. அதை சூக்ஷம உடல்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா, மனத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா, மனக்கண் வந்து மனக்கண்ணே ஆக்சுவலா பார்க்க முடியாது. ஒரு தாட் உள்ள போகும்பொழுது அது திங்கராகவே தான் இருந்துட்டு இருக்கும். எண்ணுபவனும் எண்ணமும் ரெண்டு இல்லை. அங்க ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குன்னா, நான் இப்ப பேசுபவனா வாய் மூலமா பேச்சு வந்துருக்கே தவிர, எண்ணுதலும் பேசுபவனும் ரெண்டு ப்ராசஸ் இல்லை. ரெண்டு கிடையாது. உள்ள அகண்டமான சைத்தன்யம் பேரறிவு உடம்பு உள்ளேயும் அதுக்கு அப்பால எதுவும் இருக்க முடியாது. மேட்டர் எதுவும் இருக்க முடியாது. உடம்பு வந்து ஒரு மெட்டீரியல், தாட்ஸும் மெட்டீரியல், மெட்டீரியல் மூமெண்ட். அதனாலதான் மெட்டீரியல் மூமெண்டால தாட்டால அதை அப்ரஹெண்ட் பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது. தாட் ஒரு மூமெண்ட் போது, தாட் இஸ் த திங்கர், தேர் இஸ் நோ திங்கர் அப்பார்ட் ஃப்ரம் தாட். எண்ணுபவனே எண்ணம், பேசுபவனே பேச்சு, பார்க்கப்பட்டதே பார்ப்பவனும். ஒரு மாயாஜாலம் நடந்துருக்கு. நம்மளுடைய அறிவீனத்தினால, புரிஞ்சிக்காத தன்மையினால, அகண்டமான சைத்தன்ய பேரறிவை வந்து நம்மளுக்கு புலன்களா உடம்புக்குள்ள சின்ன சின்ன அகர்ச்சரை வச்சு கண்ணு காது மூக்கணு ஞானங்கிறீங்களா இருக்கிறதுனால, இது என்ன நினைச்சு பிரமிச்சு நின்றுருக்கு. விஷயங்களால கவரப்பட்டு விஷயத்துக்கு அடிமையாகி விஷயங்கள் குளங்கள் விளைய வெளிநாட்டம். அதுக்கு ஏத்த மாதிரி இயற்கையும் பஞ்சபூதமா தாண்டவம் அடங்கி. சோ பெரிய மறைப்பா உள்ள இருக்கிற மறைப்புக்கு பேர் அவித்தைன்னு பேரு. உள்ள வந்து ஒன்றும் புரியாமல் குளங்களுக்கு ஆட்பட்டு, தனித்த எண்ணுதல்களுக்கு ஆட்பட்டு, தனித்த வாசனைகள் உள்ளேந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டே இருக்கு, மெமரியில இருந்து வந்துட்டே இருக்கு. எல்லாம் பழைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டே இருக்கா. அவ எக்ஸ்பீரியன்ஸ ஓயாம ஒப்பிட்டு ஒப்பிட்டு இந்த க்ஷணத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு க்ஷணத்தினுடைய ஒவ்வொரு நியூ மொமெண்டும் இட் இஸ் ஃபேஸ்ட் பை த ஓல்டு தாட், ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு அதுக்கு ரிலேஷனே கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேன்றவன் தான் பழையாள். இப்ப இருக்கிறது வந்து நியூ நியூ மொமெண்ட், புத்தம்போது தருணம். அதுக்கு வந்து எந்த லேபிளும் கிடையாது, அது ஒரு லேபிளுமே கிடையாது. அதுக்கு வந்து டிரமெண்டஸ் ஓபன்னஸ் உள்ள இருக்கணும். டிரமெண்டஸ் ஓபன்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஜீவத்தன்மை தான் மறைப்பு. ஜீவனா எல்லாரும் இருக்கும். ஏன்னா அந்த மனன்ற அந்த பொருளுக்கு உடம்புன்னு ஒரு தேகம் ஒண்ணு மாட்டேன் இருக்கு, அது கையில. அதை வந்து நானும் சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து அந்த வேற்றுமையர்கள் ஆரோடையும் சேர்த்து 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 தனித்திறனா நினைச்சு மயங்கி தன்னையே தான் மறைச்சவர். இதுதான் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன, ஃபர்ஸ்ட் பூரண ஞானம், பரம்பரையை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றிய அறிவு. அதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அவதார புருஷர்கள் என்ன சொல்றா, தானுமே சொல்றா, அதே வார்த்தைகளை யூஸ் பண்றா. எந்த கான்ஜுகேஷன்ஸ், எந்த வேற்றுமை உறுப்புகள் மறைக்கிறதோ, நானும் சொல்ற அகங்காரமும், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்னன்னு சொல்ற மமகாரமும் எப்படி மறைக்கிறதோ அதே வார்த்தைகள் இதை யூஸ் பண்றான். மாம் வேத்தி தத்துவத்தக,
என்னை உள்ளது உள்ளபடி நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி வருகிறான்னு என்ன அர்த்தம்? இந்த உள்ளது உள்ளபடின்னு என்ன அர்த்தம்? நம்ம உள்ள தியானத்துல இத நல்லா புரிஞ்சுண்டு பரம்பொருள் தான் அனைத்துமா இருக்குன்னா இந்த செகண்ட் இந்த ஈவினிங் பொழுது இந்த காலம் தான் வந்து ஒரே காலம். இப்ப உள்ள இப்ப அந்த அறிவு பொருள் உள்ள என்ன தாட்டா இருக்கோ அந்த தாட்டு தான் இப்போ நிகழ்வு, அதுதான் தேசம். இதை தவிர வேற எதிர்காலமும் கிடையாது, இறந்த காலமும் கிடையாது. இதுதான் வந்து பயர் விட்னஸிங், வெற்று பார்வை. வெற்று பார்வை ஏன் வெற்று பார்வைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? எல்லாமே நம்ம எல்லா தாட்ஸும் ஆல்ரெடி தேர், ஆல்ரெடி ஹோல்டிங் லாட் ஆஃப் இன்ஃபுளுசஸ். நம்மளுடைய திங்கிங் எல்லாமே என்ன பின்னாடி வந்து அத ஆளுமையோட பல எக்ஸ்பீரியன்சஸ் வந்து காட்டின்றே இருக்கு. புது மொமெண்டா புது மொமெண்டா பார்க்க முடியாத அளவுக்கு உடனே திங்கிங் வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட காமிச்சா இதான் எனக்கு தெரியுமே, தெரியாது, தெரியாதுன்றது கூட இன்ஃபுளுன்ஸ். எனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்றது இன்ஃபுளுன்ஸ், எனக்கு இதை பத்தி தெரியாதுன்றது இன்ஃபுளுன்ஸ். எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உள்ள அது வந்து உடனே என்ன பண்றது, கான்ஃபிகர் பண்ணிடுறது. ஒரு 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 இதுல கண்டிஷன் பண்ணி மறைப்பாக ஆக்கிடுறது, ஓபனஸ் போயிடும். தொடர்ந்து விஷயத்தை காட்டப்பட்டு ஆட்பட்டு 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 இந்த தனித்த தன்மை உள்ளுக்குள்ள புத்தி ரூபமா புத்தி ரூபமா எல்லாருக்கிட்டையும் பார்த்ததுலாம் ஓயாத திங்கிங் நடந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சுக்கிறோம்? திங்கிங் உள்ள ஓடுறதான் இவன் திங்கிறான், ஜடத்துக்கு சேர்க்கிறோம். அதை திங்கிறது யாரு கேட்டா நான் தான் யோசிக்கிறேன். அந்த நான் தான் யாரும் கேட்டா தேகம். தேகத்துக்கு யோசிக்கும் திறமையே கிடையாது. ஒரு பொருள் தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு, ஒரு பொருள் தான் எல்லாரோட திங்கிங்குமாவும் இருக்கு, ஒரு பொருள் தான் அறிவோட ஒரு 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 காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறது அந்த ஒரு பொருள் தான். இப்ப இந்த பூச்சி போடுறது, கரெக்டா பூச்சி போடுறது, இல்லாட்டி ஒரு மண்புழு போடுறது, ஏதாவது ஒரு தடை வச்சு அது திரும்புறது இல்ல, அறிவு இருக்கு இல்ல உள்ள. இது ஒரு தடை, என் அசௌகரியப்படுத்துறது அப்படின்றது இம்மீடியட்டா இன்ஸ்டன்டேனியஸ் அதே இடத்துல அப்பவே உணர்றதா இல்லையா? அந்த உணரக்கூடிய இது வந்து அப்பேற்பட்ட அறிவு அந்த மண்புதான் அங்க இருக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள்லையும் புலனசைகளையும் விஷயங்களுக்குள்ளையும் பழைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தா கூட அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ ஒப்பிடுதல் நடக்கும்போது உள்ளுக்குள்ள அதை எழுந்துக்கிற அந்த க்ஷணம் வந்து அவேர்னஸ் நல்லா எழுந்துக்கு. அவேர்னஸ்லேருந்து அப்பால ஒரு இடம் கிடையாது, ஒரு காலமும் கிடையாது. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த புலன்கள் கொண்ட தேகம் கொண்ட இதை வந்து வெளிப்புறப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த புலன்களை வெளியில போறதுக்கு போல பார், உன்னையே பார், என்னை உள்ளது உள்ளபடி ஒருத்தன் அறிகிறான் அப்படின்னு ஒருத்த சொல்றான்னா என்னை அறிகிறான். டோட்டாலிட்டி டோட்டாலிட்டி இப்போ இந்த க்ஷணத்துல இங்கு இல்லாமல் வேறு ஒரு பிரதேசத்திலேயே கிடையாது. அந்த காலமும் இந்த க்ஷணத்தை தவிர்த்து இன்னொரு காலமும் வெளியில கிடையாது. இதுதான் அதனுடைய நுட்பம். இது என்ன சொல்றாரு? சகசிருஷி ஆயிரக்கணக்கான பேர்ல ஒத்தனுக்கு தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணணும்னு தோன்றது அப்படின்றார். ஆயிரக்கணக்கானவர்கள்ன்றது எல்லாம் தேகம் கொண்ட மனிதர்களை விட்டுடுங்க. நம்ம கிட்டேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷ காலத்துக்குள்ள தாட்ஸ் எப்படி என்னென்னமோ வகையான தாட்ஸ் வருது, பழைய எக்ஸ்பீரியன்சஸ் வருது, பொருள்கள் மேலிட்ட எண்ணங்கள் வருது, அது மேல வச்சிருக்கிற பொருள்களை மேலிட்ட உலகத்தை மேலிட்ட உறவுகளை மேலிட்ட நம்மளுடைய பழைய அனுபவங்களை மேலிட்ட விஷயங்களுக்கு ஆட்பட்ட இந்த விஷயம் இதை தவிர வேற என்ன தாட்ஸ் வரப்போகுது? அதுலயும் என்னென்னமோ வந்துட்டு இருக்கு, என்னென்னமோ கான்ஃபிகரேஷன்ல வந்துட்டு இருக்கு. இப்படி உள்ளுக்குள்ளேயும் ஒரு பெரிய மூமெண்ட் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. வெளியிலையும் காட்சி ரூபமா மாலையும் தாண்டவம் ஆடுறா, தாண்டவம் ஆடிந்திருக்கிற இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாயா பிரபஞ்சத்துல முயற்சி பண்றன. எங்க முயற்சி பண்ணுவான்? முயற்சிகள் எங்க நடக்கும்?
மிக மிக அருகில பக்கத்திலேயே நடக்கணும், ஒவ்வொரு காட்டு பகுதியில நடக்கும். என்ன உள்ளது உள்ளபடி அறியணும்னா அந்த தாட்ஸ்னுடைய வேகம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கணும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு டிராபிக் இருந்தா நம்ம எப்படி நகர முடியும்? அப்படியே கால்நடையில நம்ம ரோட்ல ஒரு ஜங்ஷன்ல டிராபிக்னு வச்சுங்க, ஒரு சைக்கிளிஸ்ட் போக முடியாது, ஒரு நடந்து போறவங்க கூட அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாதுன்னா அப்படியே ஜாம் இல்ல. அத போல இங்க உள்ள தாட் மூமெண்ட் இதுல வந்து நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா அந்த ஒன் வே ப்ரொஜெக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் த ப்ரொஜெக்ஷன். இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இது இது வந்து ரொம்ப நுணுக்கமான அண்டர்ஸ்டாண்டிங். இது ஃபர்ஸ்ட் திங்கிங்கும் தாட்டும், திங்கிங்கும் தாட்டும் திங்கரும் வேற வேற இல்லை அப்படின்றதே ஒரு ட்ரெமெண்டஸ் டெப்த்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இது புரியுதா? எண்ணமும் எண்ணுபவனும் வேறு வேறு அன்று, செய்பவனும் செய்யும் தன்மையும் செயலும் வேறு வேறு அன்று, காண்பவனும் காணும் தன்மையும் காட்சியும் வேறு வேறு அன்று. எல்லாம் ஒரு புள்ளியில விதிக்கப்பட்டு நடந்திருக்கின்றது ஒரு பெரிய உண்மை. நம்ம மனன்ற சூட்சம சரீரத்துல எல்லாரும் ஒரு தீவிரமா ஒரு திங்கிங்ல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அந்த திங்கிங்ல முப்படிகளாகவே இருக்கும். அந்த எண்ணுதல் எண்ணுதல் எண்ணப்பட்ட ஒரு நினைவு தாட் அப்படின்னு முப்படிகளாக இருந்துட்டு இருக்கு. முப்படிகள் வந்து தனித்தனியா இல்லை, ஆனா சப்சீக்வன்ட் தாட் என்ன பண்றது உடனே வந்து அப்படி பண்ணா அது முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா தானே உள்ள எதிர்க்க நின்றுட்டு பழைய ப்ராஜெக்டை பத்தி யோசிச்சுருந்தவன ஒண்ணுமே புரிஞ்சுக்க விடாம இப்படி பண்ணா முடியும், அப்படி பண்ணா முடியாது, அப்படி எல்லாம் பெருக்கி போயிருக்கு. புரியுதா? இது வந்து எதிர் விழுந்தேன்னு கிடையாது, எதிர் விழுந்தே கிடையாது. பக்கத்துல உட்கார்ந்து அதாவது பக்கத்துல இருக்கா மாதிரி எப்படி உபதேசம்னா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிறா, அத போல உள்ளுக்குள்ள அந்த மூமெண்ட் ஃபுளோலயே இருக்கணும். நம்ம அந்த ஃபுளோலயே இருக்கணும். இப்ப ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன தாட் பண்ணாலும் நல்ல கூர்மையா அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டு என்டிட்டி இருக்க, எண்ணம் எண்ணபவன் ரெண்டு இருக்கா, திங்கர் தாட்னு ரெண்டு இருக்கான்னு பாருங்க. பார்த்தேன்னா கண்ண முடிய பாருங்களேன், கண்ண முடி ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் கண்ண முடி பாருங்க. எனிதிங் எது வேணா வரட்டும், ஒரு ஃபீலிங் கூட வரட்டும், ஃபீலர் ஃபீலிங் வேற வேறையா பாருங்க, தாட் திங்கர் வேற வேறையா பாருங்க. இஃப் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் சம்திங், த ப்ரொஜெக்டர் அண்ட் த ப்ரொஜெக்டட் ஆர் தே டிஃபரண்ட் பாருங்க. கண்களை மூடி, கண்களை மூடி எண்ணமே எண்ணுபவனான் இல்லையா அப்படின்றத பாருங்க. ப்ரொஜெக்டரே ப்ரொஜெக்டடா இல்லையான்றத பாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்காது, அந்த ஒரு மூமெண்ட் இருக்காதுன்னு ஒரு எம்டினஸ் பார்க்கறதும் பார்ப்போனும் அந்த எம்டினஸ் வேற வேறையா பாருங்க. இன்ஃபினைட் ரெக்ரேஷன் அது. நீங்க உட்கார்ந்துருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. த ஒன் ஹூ ஃபீல்ஸ் அண்ட் த ஃபீலிங் ஆர் தி டிஃபரண்ட் பார்த்தா ஃபீல் பண்ணுங்க. த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்ல, தேர் இஸ் நோ துவைத்தம். உன்னோட மக்கள் என்ன திறந்த தொடர்ந்து நம்ம இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்,
நான்ங்கிற இந்த தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்கிட்ட திங்கிங் நடந்துட்டு இருக்குன்னு வந்து அது ஒரு காட்டு. திருப்பி திருப்பி மறைப்பே அந்த எண்ணங்கள் தான். எண்ணங்கள்னா வெறும் எண்ணங்கள்னு எண்ணம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை வந்து நான் இப்ப இந்த புள்ளி வச்சிருக்கேன். இந்த புள்ளி வந்து ஆக்சுவலா முப்புடிகள், திங்கர், திங்கிங், தாட், எல்லா செயல், எல்லா வினை சொற்களுக்கும் போட்டுக்கோங்க. எல்லா வினை சொற்களுக்கும் போட்டுக்கோங்க. மொத்தமா வந்து இதுதான் இங்க. அதாவது இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு 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 மூமெண்ட், ஒரு எமனேஷன் இந்த கான்சியஸ்னஸ் ஆஸ் திங்கிங், அதை மொத்தம் இப்படி கொடுத்துருக்கோம். இந்த பிரபஞ்சம் பூரா உருந்து திரண்டு ஓடிட்டு இருக்கு. இதுவே மெட்டீரியல் மூமெண்ட். இது அத்தனையும் மெட்டீரியல் மூமெண்ட். மெட்டீரியல் மூமெண்ட் அசைகிறது, அசைவிக்கப்படுகிறது. இதுலேருந்து வந்து குணத்தன்மைகள்லாம் வேற வருது. இதனுடைய வேகத்தை பொறுத்து ரொம்ப கிராசிஃபையா இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்றோம், தமஸ் சொல்றோம். ரொம்ப கிராசிஃபை, கிராசிஃபைனா என்ன, காட்சி தான் அவ்வளவுதான், என் உடம்பு தான் உலகம், நான் என்றது இதுதான், என்ன என்னால்னா இந்த சமாதாரம் தான். என் கண்ணால பாக்குறது, என் வாயால ருசிக்கிறது, என் காதால கேட்கறது, என்னோட சுகபோகங்களை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய கம்ஃபர்ட்ஸ், என்னுடைய சுகத்தை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு உள்ள இந்த மாதிரி பல கோடி புள்ளிகளா பதிஞ்சு, அது பதிவு கூட இல்ல, ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு வழி வந்து உற்பத்தி ஆயிருக்கு. அந்த வழிக்கு பேர் தான் ஜீவத்தன்மை. இப்படி வந்து ஒரு மலையோ ஒரு காட்டுலையோ தொடர்ந்து மனுஷன் ஒரு வழியா நடந்து போனா அது ஒத்தவடி பாதையா மாறிடுறோம். அந்த மாதிரி இங்க வந்து தொடர்ந்து நடந்துருக்கு. அந்த அந்த நடப்புக்கே காரணம் வந்து விசாரிக்காத தன்மை. மாயைக்கு இல்லாட்டி அவித்தைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நீ விசாரிக்கல. எதை விசாரிக்கணும்னு கேட்டா, இந்த வினை புரிவனா, வினை புரிந்தவனா, திங்கரா, திங்கிங்கா, ப்ரொஜெக்டரா, ப்ரொஜெக்டிங்கா, ஒன் இஸ் மோட்டிவேட்டட் அண்ட் தேர் ஆர் கிளியர் கட் மோட்டிவ்ஸ் அப்படின்னு தொடர்ந்து விதவிதமான நினைச்சொற்களோட உள்ள கான்சியஸ்னஸ் ஓயாம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, முட்டை முட்டை வந்துருக்கு. உண்மை தெரியணும்னா திருப்பி அவன் அருளாலதான் தெரியப்படணும். அந்த அவகாசத்தையும் அந்த ஸ்பேஸையும் அவன் தான் உள்ள கொடுக்கணும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவரு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிதான் இருக்கா, இருக்கா, யாரோ ஒருத்தனுக்குத்தான் நான் கண்டிக்கிறேன்னு தான் அது அர்த்தம். அவன் அருளாலே சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் திருவாசகத்துல பார்த்தோம்னா கிளியர மணிக்கவாசகர் எப்படியே படிப்பார், சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாய் வணங்கினேன் அப்படின்னு. அவன் நின்றான் ஃபர்ஸ்ட், நிக்கணும் இங்க. இட் ஷுட் ஸ்டாப், ஸ்டாப்பிங் அண்ட் ரியலைசிங் ஆர் சினானிமஸ் வேர்ட்ஸ். உங்களை கூர்மையா என்ன பார்க்க சொன்னேன், என்ன என்ன கண்டுபிடிச்சது சொல்லுங்க. ஒண்ணு கவனம் என்னன்னு ரெண்டு விஷயமா, ஒண்ணுதான் நம்மளுக்கு தொடர்ந்து இதே தன்மை ஏற்கனவே பல எக்ஸ்பீரியன்சஸ கொண்டு வந்து மனமா உள்ள இருந்துருக்கு. இந்த ஒரு விஷயத்த திங்க் பண்றது உடனே அதை மறுத்தோ ஆமோதிச்சோ ஏற்றுக்கொண்டோ நிராகரிச்சு என்னவோ விதமான மாடிபிகேஷன் பண்றதுக்கு இமீடியட்டா பிசிக்கலான ஒரு உடல் இருக்கிறதுனால ஒரு தொடர்ச்சி அதை என்ன நினைச்சுக்கிறது, இவன் திங்கரு, உள்ள திங்கிங் இவன் தனியா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு உட்காந்து சமையல்காரன்றவன் தனி, அவன் பொருள்களை எடுத்து போட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே திங்கிங் ஆக்சுவலா திங்கர் கூட கிடையாது, திங்கிங் வந்து அந்த திங்கர் உருவாக்குறது.
சீரியல் லைட் மாதிரி. ஆமா, உருவத்தை உண்டு பண்றாங்க. இப்போ அந்த சீரியல் பல்புல எப்படி இருக்கு, ஒரு பல்பு தான் மட்டும் ஆஃப் ஆகி ஆனது அவ்வளவுதான். இது ஆஃப் ஆகும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற பல்பு வந்து ஆன் ஆயிருக்கு. அதே டைம்ல அது ஆன்ல இருக்கு, இது ஆஃப்ல இருக்கு. முன் பல்பு ஆன்ல இருக்கு, நடு பல்பு ஆஃப்ல இருக்கு. அவை அவைகள் தனித்துதான் பண்ணிருக்கு. ஒரு கடிகார வினாடி முள்ளுல அந்த முள்ளுக்கு இப்ப நாலாவது செகண்ட்ல இருக்கேன், அஞ்சாவது செகண்ட்ல இருக்கேன், எதுவுமே தெரியாது. நான் இப்ப கிராஸ் பண்றது அஞ்சாவது செகண்ட் அப்படின்றதுலாம் ஒரு கான்சியஸ்னஸ் கிடையாது. இட் இஸ் புஷ்ட், இட் இஸ் மூவிங் சிம்பிளி, இட் இஸ் ரிவால்விங். ஒண்ணு ஒண்ணா அப்படியே டிக் பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒன்னாகாது ஒன்னா. இதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளையும் கிடைச்சிருது. ஒரு சீரியல் லைட்டை நம்ம ஆப்ஜெக்டிவா பாக்குறோம். பார்க்கும் போது ஒண்ணு இருந்து ஒண்ணு அணுகுது. அப்படி எல்லாம் நம்மளுக்கு முற்றமா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. இல்லாட்டி என்ன ஆகும், ஒரு பெரிய சுவாமி படமே வந்துடும் அதுல. இல்லாட்டி ஒரு பெரிய சக்கரம் போயிட்டு ஒண்ணு இருக்கும், இருட்டுல ஃபுல்லா ரிவால் வேண்டும். இந்த மாதிரியே உள்ள நடந்துட்டே இருக்கு. அப்படி நடக்கும்போது அவனுக்கே இந்த தேகமும் இருக்கிறதுனால அந்த கண்களுக்கும் ஒளி பாய்ச்சப்படுகிறது. ஒரு 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 விஷயத்தை வந்து, சங்கல்பத்தை வந்து அவன் தானா நினைக்கும் பொழுது புலன்களுக்கும் ஒளி வருது. ஆக்சுவலா இங்க கர்மயோகத்துல ரொம்ப வேகமா வேலை பண்றவாளுக்கு பின்னாடி பின்வலமா உள்ள வேலை பண்றது ஈகோ தான். இல்லவே இல்ல. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல என்னதான் எல்லா புலன்களும் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கர்த்தாவான ஈகோ இல்லைங்க. ஈகோ மனத்தோட எங்கயோ போயிட்டாரு, அந்த உடம்ப விட்டு போயிட்டாரு. இல்லவே இல்லை. ஈந்தக்கிறதுக்கே ஈகோ வேணும். உடலாவும் அந்த ஈகோ இருக்கு, அந்த உயிர்ப்பும் ஈகோ. அதுல எண்ணுகள் உள்ள உணர்வா உடம்பு பூரா எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது பரவி உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இதனா மாறிடுவான். நினைவோடையே சேர்த்துதான் திங்கிங் நடக்கும். நான் எண்ணுகிறேன் நம்ம எண்ணவே கிடையாது. எண்ணம் ஓட்டிட்டு இருக்கோம், அதுல நான் அப்படியே இடம். கரெக்டா, அத்தனை விதமான வீட்டுகள் இருக்கும், அதுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கும். ஒரு கோபம் வரும்போது எனக்கு கிடைக்கல ஏதோ ஒண்ணு, எனக்குன்றது அந்த காம்பிகேஷன் அங்க அஃபெக்ட் ஆனது. என்ன ஏமாத்திட்டா, எனக்கு கிடைக்கல, கிடைக்க இப்படி பண்ணிட்டாலே அப்படி பண்ணிட்டாலும் பேசிட்டு இருந்தேன். எனக்கு பண்ணிட்டாலே எனக்கு பண்ணிட்டாலே என்ன கூட பேசாது. அது ரொம்ப பேசும்போதுதான் வரும். ஆனா ஃபுல்லா அதுதான் புஷிங் அண்ட் புல்லிங் ஃபோர்ஸ். அகங்காரமும் மனகாரமும் தான் புல்லிங் அண்ட் புஷிங் ஃபோர்ஸ். அந்த சென்டரே அதுதான் ஹப். இதை விசாரிக்க வேண்டியதுதான் அந்த விசாரத்தினுடைய ஸ்டெப். கம்ப்ளீட் ஆன்மீகம், கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ரெஸ்டிங் ஆன் திஸ். எல்லாமே பக்கத்திலேயே அருகிலேயே எல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்து, இது யாருடைய மனம், யாருக்கு இந்த குறை, யாருக்கு இந்த வேகம், யாருக்கு இந்த நாட்டம், யாருக்கு யாருக்கு இந்த துறவு, யாருக்கு இந்த ஆன்மீக தேடல், இதுக்கா நீ ஆல்ரெடி இன்னட் நான் எக்ஸிஸ்டன்ட். அஞ்சு தூரம் உள்ள இருக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும்னு தெரியுமா? தென்னை மரத்துக்கு தான் தென்னை மரம் தெரியுமா? நீர் மூலமா பஞ்சீகரணம் பண்ணி தண்ணியையும் சத்தையும் மண்ணனோட சாரத்தையும் சூரியன்ல இருந்து வெளிச்சத்தையும் பூமியும் உள்ளயமா இருந்து வேலை பண்ணிட்டு கேட்டவர, விலைகளுக்கு ஆட்பட்டிருக்கே தவிர, இந்த மாதிரி ஒரு மீன் இருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்குன்ற ஒரு கான்சியஸ்னஸ் கூட கிடையாது. ஒரு சூரியனுக்கு பஞ்சபூதங்கள்ல இந்த பூலோகத்துல அது ஒரு தலையாய நட்சத்திரம். இந்த குடும்பத்துக்கு தலைவர் அவருக்கு ஒரு நியமம் கிடையாது. அந்த ஃபார்ம்னு பார்த்தா கூட என்ன இருக்கு, ஹீலியம் தான் கம்ப்ளீட்டா. இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்டிங்விஷ் கண்டினியூஸ்லி. எவ்வளவு தௌசண்ட் செல்சியஸ்ல குடிச்சு ஒளியையும் இதையும் கொடுத்துருக்கு. அது கொடுக்காத காலமே கிடையாது. 365 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்கு நம்ம கணக்கு பிரகாரம். இது சுத்தி இருக்கிறதுனால இது இருட்டுக்கு ஆட்படுறது. இருட்டுக்கு ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஒளியினாலதான் இருட்டு, சைலன்ஸ்னாலதான் சவுண்ட். இது மூலம் எல்லாத்துலயும் இது மூலம். அதான் பகவான் கிருஷ்ணர் சொல்ற தத்துவத்தை
உள்ளபடி என்னை அறிகிறான். என்னை அந்த டோட்டாலிட்டியோட ஒரு சேர்றார். அந்த டோட்டாலிட்டின்றது திருப்பி இட்ஸ் நாட் எ ஃபார்ம், இட்ஸ் நாட் எ ஃபார்ம். எந்த இடத்துல சமுதிரத்துல ஒரு போட்டு ஜலத்தை எடுத்து வாயில விட்டாலும் உப்பு கிடைக்கிறது. அதை போல வந்து உள்ளுக்குள்ள ஆன்மா இந்த நானும் யாரா பேசுறான், என்னையும் யாரா பேசுறான், யாரு எனக்குன்னு கோபம் வருது அப்படின்னு அந்த க்ஷணத்துல ஒரு க்ஷணத்துல பார்த்தா கூட அந்த பார்ப்பவனும் பார்க்கும் தன்மையான எண்ணமும் பார்க்கப்பட்டதான அந்த கோபமும் எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. அதுதான் தத்துவத்தை உள்ளபடி ஆஸ் இஸ் தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு பொருள் தான். அதே மாதிரி கிருஷ்ணர்லேருந்து இந்த பார்ப்பவனும் வேற இல்லை. இத தென்னமரம்னு பேர் கொடுக்கறது அந்த டோட்டாலிட்டி இந்த புத்தியா மாறி இவனோட எண்ணமா மாறி இந்த தமிழ்நாட்டுல இதுக்கு தென்னமரம் அப்படின்னு அது பேர் கொடுக்கறது. அதுக்கே ஒண்ணும் தெரியாது. அது போல இந்த தேகத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இது என்ன பெயர் கொடுத்தாலும் அந்த பெயர்ல கூப்பிட போறது அழைக்கிறதுக்கு தான் பெயரை தவிர உண்மையில பெயர்ல ஒண்ணுமே கிடையாது. சரி, பெயருக்கு பின்னாடி உருவம் இருக்கேன். சரி, அந்த உருவத்தால என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடையாது. எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது இந்த சைடு ஜடம், அந்த சைடு பூரணமான சித்து, இதுக்கு நடுவுல நட்ட நடுவுல டெம்பரரியா எஃபிமரலா ஃபிலிட்டிங்கா ஏதோ உற்பத்தி ஆற ஒரு வஸ்து, அறிவினுடைய ஒரு ஜொலிப்பு, அறிவினோட ஒரு ஜொலிப்பு திங்கிங்கா மாறுறது. அது வெறும் திங்கிங்கா மாறல, எப்பப்பாடு வந்து அதுல ஒரு செக்யூரிட்டியும் கண்டெடுத்து சொகத்தை கண்டெடுத்து. நிறைய பேருக்கு என்ன டே ட்ரீமிங்லாம் சுகம், எவ்வளவு சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பழைய மேலே அவளுக்கு போட்டு அசை பண்ண சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி எல்லாம் செக்யூரிட்டி கொடுக்குறது. குரூப்ல பிசிக்கலா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், மதத்தோட பெரிய கிராஸ் ஐடென்டிபிகேஷன், கண்ட்ரியலோட கிராஸ் ஐடென்டிபிகேஷன், அதெல்லாம் சேஃப்டி. திருப்பி யாரு கூட அந்த சேஃப்டின்னு நம்ம கேட்கறது இல்லை. யாருக்கும் இந்த வேலையான நாட்டம் செக்யூர்ட் பேக்கேஜ் யாருக்கு வேணும்? ஹூ வாண்ட்ஸ் டு பி செக்யூர்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் தேர் எனி என்டிட்டி விச் கேன் பி செக்யூர்ட் அட் ஆல்? இஸ் தேர் அன் என்டிட்டி செப்பரேட்லி எக்ஸிஸ்டிங்? தன்னதான ஒரு ஜீவ தன்னு இருக்கா? என்ன பார்த்தா காம்பவுண்டட் திங்ஸ், காம்பவுண்டட் திங்ஸ். மனம் வந்து ஃபுல் ஆஃப் வேல்யூஸ், ரிலேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், டோட்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி எல்லாம் இருந்தாலும் வேலை பண்ணிட்டு இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் கரண்டை விட்டு விட்டு வர்றதா இல்லையா? உள்ள உள்ளயும் தொடர்ந்து ஒரே ப்ராஜெக்ட்ல ஆகிறது இல்லவே இல்லையா? ஃபேட்டிக் ஆயிடுறது உடனே நேரம் நம்மளே வந்து புலன் ஐயா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க நேரம் நம்மளுக்கு டென்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கலாக அதிகம் என்ன பண்றது, சிஸ்டம் என்ன பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது. கண் வழியாவோ வேற ஏதாவது ஒலி வழியாவோ இது வழியாவோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது. திருப்பி உடனே மைண்ட் அப்படியே அதுக்கு போயிடுறது. எது மேலும் தொடர்ந்து படிக்கவே முடியாது, நிற்கவே முடியாது. ஒளியே நிற்க முடியாது, உள்ளே நிற்க முடியாது. இது வந்து பெரிய வந்து என்ன பரிசோதனை, சுய ஆராய்ச்சி. ஆண் நிகழ்ந்தது என்ன, உள்ள நிஜமா ஏதானும் ஒரு தனித்த சென்டர் இருக்கா, தனித்து எதானம் இருக்கா? இதையே வந்து நம்ம வேத வாக்கியம் நாலு வேத வாக்கியங்கள்ல ஒரு வித்யாரண்யமுனி ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. இந்த தன்மை வந்து இந்த டோட்டாலிட்டி ஒண்ணுதான் இருக்கு, இது சிருஷ்டிக்கு முன்னாடி இப்படித்தான், சிருஷ்டியா இருக்கும்போது அப்படித்தான். அதனாலதான் இது எப்போ இருந்துருக்கு, இதுவும் எப்போ இருந்துருக்கு, இது ரெண்டுமே மயக்கம். இது லொகேஷனல் மயக்கம், அது டோட்டல் மயக்கம். லொகேஷன் என்ன, இது ஆரோகத்தை இருந்து அதை பார்த்து பார்த்து காட்சியை பார்த்து பிரமிக்கிறது, சத்தத்தை பார்த்து பிரமிக்கிறது, அதை பார்த்து பிரமிக்கிறவனை பார்த்து பிரமிக்கிறது, எண்ட்லெஸ் மயாஜாலம்.
பாட்டு இது அகம் பிரம்மாஸ்மின்ற வேத வாக்கியத்தை அவர் விவரிக்கிறார் பஞ்சதசியில. அப்ப விவரிக்கும் பொழுது அப்ப அவர் சொல்றார், ஏகமேவா அத்விதீயம் தத்து நாம ரூப விவர்ஜிதம். விவர்ஜிதம்னா வித் அவுட், நாம ரூபம்னா வித் அவுட் நேம் அண்ட் ஃபார்ம். இங்க சூரத் விமல் நீங்க நானு இதெல்லாம் பெயர்கள், இரண்டற்ற ஒரு பொருள் பெயர் இல்லாமல் தனித்த வடிவங்கள் இல்லாமல் அப்படின்னா என்ன, ஒரு பொருள் தான் எதுவும். எதை வந்து நம்ம டொட்டாலிட்டியில மாயின்னு சொல்றோமோ, பர்சனலா அத்வைத்தி அவித்தைன்னு சொல்றோமோ, அதுவும் அதுவே, இதுவும் அதுவே, அதுவும் இதுவே, எல்லாத்தையும் ஜொலிக்க வைக்கிறது அது, எல்லாத்துக்குமே அதுவே தான் வாழ்கிறது, எல்லாத்தினுடைய உயிர்ப்பும் அதுதான், மூன்று சரீரங்களும் அதுதான், பஞ்ச கோஷங்களும் அதுதான். அதற்கு முன்னாடி தோன்றுகிறவர்களாக நிற்கிறது அதுதான். இந்த கண்ணுக்கு முதலில் அதை காட்சியாக விரியுதுன்னா அந்த காட்சியும் அது, காணும் தன்மையும் அது, காண்பவனும் அவன். ஒன்றும் மழாது பராக்கிரமத்தை, அதனால எது மூலமா அது ஜொலிக்கிறதோ அது மூலமா அது திருப்பி உள்ள போவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏகமேவா அத்விதீயம் தன்னாம ரூப விபர்ஜிதம் சிருஷ்டி ஹே புராதுனா அபி தஸ்ய தாத்ருக்வம் தத் இதி ஈர்யதே. சிருஷ்டி ஹே புராதுனா அபி, சிருஷ்டின்றது வந்து ஒரு தனித்த லொகேஷன்ல நம்ம எப்ப உணர்வுக்கு வரோமோ அதுதான் சிருஷ்டி, இல்லாட்டி சிருஷ்டியே கிடையாது. இந்த சிருஷ்டி இல்லாத காலமே கிடையாது. இங்க வந்து படைக்கும் தொழில், நிர்வகிக்கும் தொழில், மறைக்கும் ஆர் அழிக்கும் தொழில், அனுகிரகிக்கும் தொழில், மறைக்கும் தொழில், எல்லா பஞ்ச கிருத்தியங்களும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஏன்னா தொழில்னாலும் இது அஞ்சு இருக்கும். எனக்கு ஒரு காலத்துல புரியாம இருந்தது, ஒரு காலத்துல புரியுது, சின்ன வயசுல புரியல, ரெண்டு வருஷம் கழிச்சு புரியுது. ஒரு அஞ்சு வயசு பொன் குழந்தைக்கும் ஆறு வயசு பையன் குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, பருவது வருது. அப்படின்னா எங்க இருந்தது இது, ரொம்ப வித்தியாசம் இல்லையும் வருது, ஆனா உள்ள இருக்கு, என்ன டீப்பா உள்ள இருக்கு. அத போல இங்க வந்து தோற்றத்துக்கு வரப்போறத எத்தனும் உள்ள பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த தோன்றுபவைகள் நீ அன்று, இந்த ஆறு விதமான வேற்றுமொழி உறுப்புகள் கொண்ட இந்த தன்மைகள் அன்று, அது பரம்பொருளே அப்படின்றத இந்த உத்து உத்து பார்த்தாதான் நம்ம அது விளங்கும். தொடர்ந்து எண்ணம் மூலமாதான் நாம் எழுகிறது, எண்ணம் எழுகிறது, எண்ணால் எழுகிறது, இல்லாட்டி அதுக்கு ஒரு இருப்பே இல்லை, ஒரு இருப்பே இல்லை. இதுதான் அவர் சொல்றார், ஏகமேவா அத்விதீயம், அத இரண்டற்ற ஒண்ணுதான், அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அதற்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, தனித்த ஃபார்மும் கிடையாது. எதான ஃபார்ம்னு நம்ம புத்திக்கு உள்ளுக்குள்ள தென்பட்டாலும் சரி, புத்தியானது புலன்கள் மூலமா வெளியில வந்தாலும் சரி, அவனாதான் இருக்க முடியும். பார்க்கப்பட்டது அவனே, பார்ப்பவனும் அவனே, பார்க்கும் தன்மையும் அவனே. இதுதான் சொல்றது. சிருஷ்டேகே புராதுனா அபி, உற்பத்திக்கு முன்னாலேயும் தஸ்ய தாதிருக்கும், அதனுடைய தன்மை இப்படியே தான், இதுவே தான். அதனாலதான் இப்போ இப்ப நம்ம என்ன ஆக்சுவலா இது பண்றோம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல கிளாரிட்டி உள்ள, அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலா நிர்விகல்ப சமாதி இல்லாட்டி சகஜ நிர்விகல்ப சமாதின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா. சகஜ நிர்விகல்ப சமாதினா என்ன, வெறும் அவேர்னஸ், கம்ப்ளீட் ஆழ்ந்த உறக்கம், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, என்ன மனமே இல்லை, அந்த உடல் கொண்ட அந்த மனம் கிடையாது, தனித்த எந்த எழுச்சியும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது, அப்படியே அடங்கின நிலைமை, தளர்ந்த நிலை. எப்படி வந்து நெருப்பு சமையல் முடிஞ்ச பிறகு எல்லாம் எடுத்து பரிமாறி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சாம்பலா எப்படி தளர்ந்து போடுறதோ
அந்த மாதிரி ஜீவத்தன்மைக்கு எந்த ஜுரமும் கிடையாது. சென்டர் தான் ஜுரத்தை உருவாக்குறது. ஜுரம் மேலே ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் மூணு வார்த்தைகளையும் போடலாம். டென்ஷன்னா இழுக்கிறது, ஸ்ட்ரெஸ்ன்னா இழுக்கிறது, ஆன்சைட்டின்னா பரபரப்பு. பர்னட்டி ஒரு தகுதிக்கு மீறி இருக்கிறது டென்ஷன் பண்றது. டிப்ரெஷன் அதுதான், திரும்பி திரும்பி போட்ட இடத்துலயே அடிச்சுட்டே இருக்கிறது. இது யார் பண்ற? நம்மளே பண்ணிக்கிறோம். சரி, இது ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது உருவாச்சுன்னா கூட இப்ப நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா, அதாவது இந்த மூன்று விதமான உடல்களை பத்திய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது, சிருஷ்டிய பத்திய பேரறிவு பத்திய விளக்கம் கிடைக்க பெறும்பொழுது, ஆக்சுவலா என்ன அது அந்த அணைஞ்ச நெருப்பு போல பணர்ந்து மனமே அற்று. மனமே அற்றுன்னா என்ன? தனித்து எழுச்சிகள் கிடையாது. எழுச்சிகளை எதனால வருது? இது யாரும் இருக்கான்ற நம்பிக்கை, பரமார்த்த நம்பிக்கை. யோசிக்காட்டி நான் வாழ முடியாது, என்ன நானே காத்துக்கணும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு எண்ணத்துக்கு முன்னாடி ஏதோ செக்யூரிட்டி ஆங்கிள் நிறைய இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறியாமைன்ற ஆங்கிள்ல இங்க வந்து இது எல்லாமே நிர்வாகம் நடந்துட்டு பெரிய நிர்வாகம். யாரும் யாரும் இங்க காத்துக்கவும் இல்லை, யாரும் யாரும் இங்க உற்பத்தியும் பண்ணிக்கல. எல்லா குழப்பமும் தணர்ந்து அடங்கின அந்த ஒரு ஸ்திதி வந்து ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கமும் இப்போ நீங்க பண்ண போற நிர்விகல்ப சமாதின்ற சகஜ தியானமும் ரெண்டும் வேற வேற இல்லை. தூக்கமா மனம் தூங்க போறது வெறும் அறிவு மொத்தம் வச்சுட்டு. அதாவது எண்ணம் போச்சுன்னா எண்ணம் போறேன்ற அறிவு, அவ்வளவுதான். எண்ணத்துக்குள்ள எந்த விதமான கிளம்பியும் கிடையாது. அதை பகுக்கவும் போறதில்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது. அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணோம்னா தேர் இஸ் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், ஹூ இஸ் மோட்டிவேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் நோ என்டிட்டி, இட் இஸ் அ பாசிங் மூமெண்ட், இட்ஸ் அ கிரேட் ஃபிளக்ஸ், சீஸ்லெஸ் ஃபிளக்ஸ், இன்செசன்ட் ஃபிளக்ஸ், கிரேட் மூமெண்ட். இத புத்தர் மகாயானான்னு கொடுத்துட்டார். பெரிய மூமெண்ட் மகாயானா, கிரேட் மூமெண்ட், பெரிய வேணும். இந்தியாவில பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தா ரொம்ப நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஒரு நாளைக்கு 2 லட்சம் கோடி ட்ரேட் பண்ற. கல்யாண கச்சேரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பூமி கட்டி பறக்கும். 2 லட்சம் கோடிக்கு டிரான்சாக்ஷன் நடந்து பஸ் நடக்கும். இதுக்கு அடுத்த நாள் கச்சேரி. இது மாதிரி இந்த மாதிரி இது ஒண்ணும் இது வந்து ஒரு இதுக்கு கடலுக்கு முன்னாடி ஒரு திவலை மாதிரி பரம்பொருள் அப்படி நடத்திட்டு இருக்கான். அவனோட சங்கமம் தான் அந்த நிர்விகல்ப சமாதி இங்க உள்ள நடக்க போறது. இங்க ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு துளி ஜலத்தை டேஸ்ட் பண்றாங்க. ஒரு திங்கர் அவனே எண்ணம், அவனே திங்கிங், மூணு அங்க கலந்து அங்க வந்துட்டு இருக்கு. அது வரது வந்து அவன் இல்லாமல் இங்க நடக்காது. அவன் இல்லாமல் இங்க நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அறிவு உள்ள நம்மளுக்கு உள்ள தெரியறது. அகம் ஸ்புரணம்னு சொல்றார் பகவான். அகம் ஸ்புரணம், நான் லாஸ்ட் வீக் கிளாஸ் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன், ஸ்பந்த காரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய சிவ ஆகமங்கள்ல சிவசூத்திரங்களை பத்தி வியாக்கியானம் எழுதியிருக்கார் ஒருத்தர். அந்த வியாக்கியானத்துல வந்து அதுக்கு அந்த சிவசூத்திரங்களுக்கு வந்து ஸ்பந்த காரிகைகள்னு விளக்கம் கொடுத்துருக்கார். ஸ்பந்தம்னா ஸ்புரித்தல், தொடர்ந்து ஸ்புரித்தல். அந்த ஒரு அதிகாரத்துலதான் கிருஷ்ணரா என்ன சொல்றார், என்னை அறிகிறான்றாரு. என்னைன்றது இப்போ நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இதயம் தனியா துடிச்சுட்டு இருக்க இல்லையா, அது மாட்டு வேலை பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்தூல இதயம் சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா, கிட்னி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்ட்ல தாட்ஸ் போயிட்டு இருக்கலாம் போகாம இருக்கலாம், கவனம் கூர்ந்து ஒரு பாயிண்ட்ல நிற்கும் போது என்ன நடந்தாலும் தெரியல. இந்த அண்டத்தையும் அந்த புவனங்களையும் நினைச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துருக்கா இல்லையா. எங்கேயாவது ஒரு அடர்ந்த அமேசான் காட்டுல ஒரு சின்ன பூச்சி கூட புதுசா ஒரு பிறவி எடுக்கலாம், அங்கேயும் ஒரு துடித்தல் நடக்கிறதா இல்லையா. இப்படி எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஸ்மரணம் நடந்துட்டே இருக்கு. எல்லா எண்ணங்களுமே அவனுடைய மைய புள்ளியில ஒரு சார்ஜ், அந்த சார்ஜ் வந்து அவனுடையது. அந்த எண்ணம் கிடையாது, எண்ணத்துக்கு ஏதோ ஒரு பெயர் இருக்கு, ஒரு சொல்லுதான் எண்ணம். அந்த சொல்லு வந்து ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது, ஏதோ ஒரு உணர்ச்சியை குறிக்கிறது. மனுஷ மனசுல வரும்பொழுது
ஒரு எலியா இருக்கட்டும், ஒரு பூனையா இருக்கட்டும், ஒரு முயலா இருக்கட்டும், ஒரு மீனா இருக்கட்டும், இப்படி 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 அந்த கடல் அப்படி போயிட்டே இருக்கு. அதனுடைய நாட்டம் நாட்டம் அறிவுதானே நாட்டம் கொள்ள முடியும். அறிவு ஒரு உபாதிய ஒரு உடலா மாறும்பொழுது கண்களை வச்சு வேட்டையாடிண்டு என்னவோ கிடைக்கிற வேறைய தேடி மேல என் கேள்வி பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அது நாட்டம் தானே, அதுவும் ஸ்மரணம் தானே. இங்க ஸ்மரணம் நடக்காத க்ஷணம் கிடையாது. ஆன்ம ஸ்புரணம் தான் ஒரே ஸ்புரணம், அந்த ஸ்புரணம் எல்லாத்துலயும் நடக்கிறது. அதுதான் இந்த ஸ்பந்தக்காரிகையினுடைய மூலம். ஸ்பந்தம்னால துடித்தல், தொடர்ந்து துடித்தல், தொடர்ந்த இது. ஆத்மாவுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுவான சமஸ்கிருதத்துல, அததி இதி ஆத்மா, எண்ட்லெஸ் மூமெண்ட். அதாவது அதனால மூவ் ஆகுது தவிர அது மூவ் ஆகல. பல்பு இருக்கிற இடத்துல இருக்கு, கரண்ட் ஒரு செகண்ட் வேணாலும் எரியறது சீரியல் லைட்ல, அடுத்த செகண்ட் கரண்ட் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆயிடுறது. ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தொடர்ந்து ஒரு பல்பு ஒரு லொகேஷன்ல நடந்துட்டு இருக்கு, ஸ்புரணம் நடக்கிறது. பார்சலும் அதேதான் நடக்கிறது. நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்குள்ள நம்ம மனம்னாலதான் இந்த தேகமும் தெரியுது, உலகமும் தெரியுது, புலன்களும் வேலை பண்ணிருக்கு. உள்ள திண்டிந்த தசையும் கூட இருக்கிறதுனால பிரமிச்சு போய் நம்ம என்ன பண்றோம், இவன் தான் இதுக்கு சொந்தக்காரன், இதனால இது நடக்கல, அது நடக்கிறதுனால இவன் இருக்கான், அது நடந்துட்டே இருக்கு, நடக்காத காலம் இல்லை. இந்த சரீரம் இருந்த பிறகு அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த காலம்ன்றது இல்லவே இல்லை, எப்பவும் ஒரு பொருள் தான் இருந்துட்டு இருக்கு. அதான் அவர் சொல்ற சிருஷ்டியே புராதன அப்படின்னு அவர் சொல்றது என்ன, சிருஷ்டிக்கு முன் காலத்திலும் ஏதாவது ஒரு பிக் பேங்கே நீங்க வச்சுக்கோங்க, பிக் பேங் 13 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி நடந்ததுன்றான். அந்த ஒரு புள்ளி இப்பதான் அந்த ஹேட்ரன் கொலைடரை வச்சு கண்டுபிடிச்சுன்னு ஒரு பண்ணி உட்காந்துருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி, ஒரு மைக்ரோ நானோ செகண்ட் முன்னாடி, அதுக்கு முன்னாடியே அதுதான். அது இதெல்லாம் ரொம்ப சூப்பரா அறிவு ஒவ்வொரு வித்யாலயம் நீங்க கேட்கவே வேண்டாம். அறிவு என்ன, ஒரு என்ன மண் என்னது ஒரு களிமண் மாதிரி அறிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு பேரறிவாரா இருக்க முடியல, பேர அறிவு வந்து மொபைல் ஃபேஸ்லெஸ் மூமெண்ட். அது ஒரு வீல் வந்து சுத்தருது, போர்ஸ பார்க்க முடியுதா, வீல் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த போர்ஸ். போயிட்டு விடுறோம், சுத்தமே இருக்கு, எந்த அளவுக்கு போர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது 7000 வரைக்கும் சுத்த போகுது. இன்னும் சுத்தரும் தானே தெரியுது, போர்ஸ் சுத்தருக்கு தெரியலையே, போர்ஸ் இருந்துட்டே இருக்கு. சயின்ஸ் பிரகாரம் சொல்ற அந்த 4 போர்ஸஸும் எக்காலத்திலும் இருந்துட்டே இருக்கு. அந்த போர்ஸஸுக்கு எங்க தொடக்கம், எங்க நடு, எங்க எண்டு, அதை பார்க்க போறவன் அதுல கடந்துருவான். அவனோட பார்வை தான் அங்க கொலாப்ஸ் ஆகி அதனுடைய ஒரு தீரியா வந்து நிக்க போறது. இதை தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது, அதுவும் அப்சர்வர் இஸ் தி அப்சர்வர், பார்ப்பவனுடைய கன்க்ளூஷன் தான். இங்க பார்ப்பவனும் பார்க்கப்பட்டதையும் சேர்ந்து ஒரே பார்வை தான். இந்த உள்ள புரியாத வரையும் இந்த கன்க்ளூஷன் நடந்துட்டே இருக்கும். இன்ஃபினைட்டா இப்படியே நான் தான் பார்த்து இருக்கேன், எனக்கு தான் அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இதுதான் இங்க வந்து மகான்கள் எங்க தேடணும், இது உலகத்தில் தேடுற விஷயம் இல்லை. இந்த நானே தான் இதை மறைக்கிறான், நான் என்னை என்னால் என்னோடும் பேசுற தன்மை தான் இதை மறைக்கின்றது, பேரறிவை மறைக்கிறது. அதனால பார்க்க வேண்டிய இடமே, பார்க்க வேண்டிய வஸ்துவே நான் தான். அதனால நான் எங்க ஸ்பிரிக்கிறது, அதுல ஒரு சின்ன இன்னும் ஒரு கிளியர எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, என்ன எங்க இருக்கிறதுன்னு பார்த்தாலும் நான் எங்க இருக்கிறதுன்னு பாக்குற மாதிரி தான் அர்த்தம். எனக்குன்ற வார்த்தை சேர்ந்து ஏதான உடிச்சு வெளில வந்ததான ப்ராஜெக்ட், அதை பார்த்தாலும் நான் எங்க இருக்கிறது தான் அகம் ஸ்மரணம். எங்க நடக்கிறது பார்த்தா ஒரு லொகேஷன் இருக்கு, அது ஸ்மரணம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பண்ண போற தியானத்துல சவுண்ட் இஸ் மீன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், சம்திங் மூவ்ஸ் ஆஸ் கான்சியஸ்னஸ் என்னவோ ஒண்ணு எண்ணமா போறது, இல்லாட்டி ஏதோ ஒரு பழைய மெமரி எண்ணமா வருது, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபீலிங்கை பத்தி நான் பேசுறேன் கால் வலிக்கிறது அப்படின்னு திருப்பி வேண்டாம் உள்ள அந்த நினைப்பு. ஆ மட்டும் எல்லாமே இந்த மோட் ஆஃப் கன்வர்ஷன் இஸ் ஒன்லி திங்கிங், ஃபீலிங் இஸ் ஆல்சோ கன்வெர்டட் ஆஸ் திங்கிங், மெமரி இஸ் ஆல்சோ கன்வெர்டட் ஆஸ் திங்கிங், திங்கிங் விஷுவலிசிங் ஆல்சோ
அதனால இப்ப வந்து காட்சியும் ஒழுங்குள்ள முக்கியம் கிடையாது. ஒளியும் அந்த வார்த்தையும் தடப்படுதில்ல. இது என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், இதை எதுவுமே கிடையாது. யார் யார்னு பார்த்தா அந்த சென்டர் அங்க எங்க சார்ஜ் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிடுவோம். எங்க ஸ்பிரிட் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டா பெரும் மௌனம். ஆனா தொடர்ந்து வந்து தேகம் தோறும், உபாதிகள் தோறும், மெட்டீரியல் ஃபார்ம்ஸ் தோறும் இது வந்து தொடர்ந்து ஸ்பிரிச்சுட்டே இருக்கு. இது நிற்கிற காலமே கிடையாது. ஆனா இப்படி பார்க்கும் பொழுது பார்க்கப்பட்டதான எண்ணங்கள், தனித்த காட்சிகள், தனித்த நினைவுகள் இது விலகி சோர்ஸிலேயே போய் நிற்போம் தொடர்ந்து. இதான் நீங்க இப்ப பண்ண புரியுதா? என்ன புரியுதா? எது வருதுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன இந்த நினைவு வந்திருக்கேன், என்ன பண்றது, அதை வச்சிருந்து எதுவும் பண்ணக்கூடாது. மூமெண்ட் ஆகிடம் கிடையாது, பிகைண்டும் கிடையாது. ஏதாவது வந்ததுதானே அந்த ஒளியை விட்டுறோம், காட்சியை விட்டுறோம். ஏதோ புலப்படுறது இல்லையா, ஏதோ ஸ்பிரிக்கிறதுனாலதானே புலப்படுறது. அதை பாக்குறோம், அந்த ஸ்புரணத்தை பாக்குறோம். தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, வரவே இல்லாட்டி வராம நிக்கிறது, நிக்கிறது கூட வரவுதான். இங்க நிக்கிறது கூட மூமெண்ட் தான். அது அனுகிரகம் இருந்தாதான் அந்த மெத்தல் நடக்கும். அப்ப நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும்.